கொஞ்சம் பூ தேன் எடுத்து கொடுங்க. ஸ்வேதா, இங்க துணி கட்ட போற, என்ன சொல்ற? விவாகரத்து பத்திரம் சொன்ன மாதிரி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்றைக்கான எபிசோடில் ஸ்வேதா முத்தலகு கால் பண்ணி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கருமுடி எட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்தலகம் வந்து சரின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து பூமி தான் வந்து எட்டுன்னு தராரு. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்தலகம் வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்வேதா அவங்க அம்மாவை நீங்கள் எதுவும் சொன்னீங்களான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றா ஸ்வேதா முத்தலகனாலும் ஸ்வேதாக்கு தான் ஆச்சுன்னா அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்வேதாவும் அமுதனும் முத்தலகோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சேலையை ரெடி பண்ணுங்க, அதே மாதிரி பூவும் தேனி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கேயே தொட்டில் போட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவ்வளோ பெரிய வீட்டுக்கு மேலே நீங்கள் எதுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த வார பிரமாவில் வந்து நம்ம ரெஜினா வந்து முத்தலகு வரும்போது நீ சொன்ன மாதிரியே வந்து இந்த வீட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதுதான் நீ கடைசி வரதாக இருக்கும் அப்படின்னு இந்த விவாகத்து பத்தில் வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்தலகு அந்த விவாகத்து பேப்பரை வாங்கி கையெழுத்து போடுறதுக்காண்டி போகிறாங்க. விவாகத்து பேப்பரில் கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்க தேவசர் பார்த்து.